அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரச இலையுடன் இந்த இரண்டு பொருள்களை சேர்த்து உங்கள் கையோடு வைத்து கொண்டால் போதும், ராஜ வாழ்க்கை உங்களுடனே இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அரசனை போல புகழும் பாராட்டுகளும் நமக்கு குவிய வேண்டும். ஒரு அரசனுக்கு உண்டான மரியாதை நாமும் பெற வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை நாம் முயற்சி செய்து பார்க்கலாம். வெறும் ஒரே ஒரு அரச இலையை நம்ம கையில் வச்சுட்டு இருந்தாலே போதும், நமக்கு நடப்பது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த அரச இலையோட ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காயை மடித்து உங்களுடனே வைத்து கொள்ளும்போது அரச இலையிலிருந்து வெளிவரக்கூடிய நேர்மறை ஆற்றல் வந்து நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். அரச இலையில் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு வச்சு அப்படியே மடித்து ஒரு நூல் போட்டு பிரியாத அளவுக்கு கட்டிடுங்க. இந்த அரச இலை முடித்த அப்படியே நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல வச்சிங்கன்னா தொழிலில் வரக்கூடிய எதிர்ப்புகள் குறையும், லாபம் அதிகரிக்க தொடங்கும். இந்த முடிச்ச உங்கள் கையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி எப்பொழுதும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உண்டாகிட்டே இருக்கும். உடலில் சோர்வு தெரியாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் தொடக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றியடையும். தானாகவே உங்களை சுற்றி இருப்பவங்க உங்களை வந்து புகழ தொடங்குவாங்க. அப்புறம் என்ன, வாழ்க்கையில் வெற்றி நம்ம பக்கம் வந்துட்டா மதிப்பும் மரியாதையும் ராஜ உபச்சாரமும் தானாக நம்மளை தேடி வரும். இந்த முடிச்ச அடிக்கடி மாற்ற வேணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் வச்சிருக்கும் இலை ஓரிரு நாட்களில் காஞ்சு போனாலும் பரவாயில்ல, அதில் இருக்கும் சக்தி அப்படியே தான் இருக்கும். மாதத்துக்கு ஒரு முறை அரச இலை ஏலக்காய் கிராம்பு இந்த மூணு பொருளையும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மீண்டும் புதியதாக இதே போல் ஒரு முடிச்சை வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இந்த முடிச்சை தயார் செஞ்சு உங்களுடன் வச்சுக்கும்போது இரண்டு மூன்று நாட்கள்லேயே நல்ல வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சதுன்னா இந்த பரிகாரத்தை அப்படியே பிடிச்சிக்கங்க, விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறத்துக்கு இது ஒரு சுலபமான வழி கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்பிக்கை உள்ளவங்க இந்த சுலபமான பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.